ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தி அண்ட் ராமி. இன்றைக்கி நம்ம சேனலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் தான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜ் எல்லாத்துக்குமே குயிக்காக ரெடி பண்ணுற லன்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குக் பண்ண ரைஸ், லெமன் ஜூஸ், டர்மெரிக் பவுடர், பெருங்காயத்தூள், கறி லீஃப், ட்ரை ரெட் சில்லி, கடுகு உளுத்த பருப்பு, நல்லெண்ணெய், சால்ட்டு. குக் பண்ண ரைஸை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. நல்லெண்ணெய், சால்ட்டு, ஒரு லெமன், ரெட் சில்லி, கருவேப்பிலை, கடுகு உளுத்த பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இவ்வளோ தாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸு. லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். லெமன் ரைஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம செய்கிற லெமன் ரைஸ் நமக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும். நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. நான் கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம இந்த நல்லெண்ணெயில் சேர்த்த கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு மூணுமே இப்போ நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 வரமிளகாய் வந்து பிச்சு வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். செடி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த சேர்த்த நல்லெண்ணெயிலே அந்த பெருங்காயத்தூள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம செடி லெமன் ரைஸ் நம்ம நல்லா ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மெரிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்த எல்லாமே எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது நல்லா வதங்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே 1 லெமனை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்து லெமன் ஜூஸ் எல்லாத்துலேயும் பரவாயில்ல, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு லெமன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம குக் பண்ணி வச்சோம்ல 2 கப் ரைஸு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸை நீங்கள் டைரெக்டாக சேர்க்காமல் அதை ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம செய்கிற லெமன் ரைஸ் நம்மளுக்கு நல்லா உதவியோ நல்லா புலப்புலன்னு கிடைக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம செஞ்ச லெமன் ரைஸ் நம்மளுக்கு எப்படி சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்கள். இந்த லன்ச் பாக்ஸ் லெமன் ரைஸ் ரெசிபி குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இது ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ காலேஜுக்கோ ஒரு பர்ஃபெக்டான லன்ச்சாக இருக்கும். இது நீங்களும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் பாக்ஸ் லெமன் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நித்தி அண்ட் ராமி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபில் ஆனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.